Good morning, students. We are going to see third part of the supplemental leader, The Tempest, an extract from Charles Lamb, Tales from Shakespeare. So, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எது வரைக்கும் பார்த்தோம்னா அந்த யங் மேன் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son, not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. "Alas," said she, "do not work so hard. My father is at his studies. He is safe for this 3 hours. Pray rest yourself." ஸோ ப்ராஸ்பரம் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய லோக்ஸ் அப்படின்னா நிறைய வுட்ஸ் எல்லாம் இருக்கிறதுலே ஹெவி லோட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான். ஆல்மோஸ்ட் இவன் வந்து அவனுடைய ஒர்க்குக்கு அதிகமாகவே பண்ணிட்டான். ஆல்ரெடி இவர் வந்து கிங்குடைய சன், ஸோ தட் இவரால் ரொம்ப ஒர்க்கை வந்து பண்ண முடியல. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே மிராண்டா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ரூம் இருக்கு இல்லையா, உள்ள ரூமில் வந்து படிச்சுட்டு இருப்பார். 3 hoursக்கு அவர் வெளியவே வரமாட்டார். நம்ம அதுக்குள்ளே நீ என்ன பண்ண, ரெஸ்ட் எடுத்துக்கோ, 3 hours வந்து வரமாட்டார் இல்லையா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறத பார்த்துட்டு, ஏன்னா ஃபெர்டினாண்டுக்கு ப்ராஸ்பரோ கொடுத்த ஒர்க். "My dear lady," said Ferdinand, "I dare not. I must finish my task before I take my rest." அவர் என்ன பண்ணுறாருனா, இல்லை மை லேடி அப்படின்னா ரொம்ப பாசமாக சொல்கிறாரு, இல்லை ஃபெர்டினாண்ட் சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், டேர் டு அப்படின் டேர் நாட் அப்படின்னா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். "ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட்" நான் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. "இஃப் யூ வில் சிட் டவுன்," செட் மிராண்டா, "ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல்." பட் this Ferdinand would by no means agree to. So okay அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஃபெர்டினாட் என்ன பண்ணுறேன்னா அதுக்கும் அவர் வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. "Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his book as his daughter supposed, but was standing by him invisible to overhear what they said." ஸோ ப்ராஸ்பரோ வந்து மிராண்டா சொன்னாங்களே அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணிட்டுல அப்படின்னா புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இல்லை. மிராண்டாக்கும் ஃபெர்டினாருக்கும் தெரியாத மாதிரி அவர் வந்து இன்விசிபிளாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஓவர் ஹியர் அப்படின்னா வந்து ஒட்டு கேட்குறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஒட்டு கேட்குறது வராது, இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்குறாங்க, ஜஸ்ட் வந்து ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து அவங்க அப்பா டெஸ்ட் பண்ணுறாங்களே அதுக்காக பண்ணுறது. "Ferdinand enjoined her name which she told, saying it was against her father express command. She did so." இல்லை நான் வந்து என்னுடைய ஃபாதருடைய கமாண்ட்க்கு அப்போஸ் பண்ணி நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து ஆர்டர் பண்ணல உங்ககிட்ட பேசுறதுக்கானா, அவருக்கு அகைன்ஸ்டாக நான் பண்ணிட்டுருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினாட் சாரி மிராண்டா சொல்கிறாங்க. "And then Ferdinand in the fine long speech told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen." ஸோ ஃபெர்டினாட் சொல்கிறாங்க, லாங் ஸ்பீச் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, நிறைய பேசிட்டு இன்னோசன்ட் மிராண்டா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஏர் யா எதுக்கு அப்படின்னா நேப்பிள்ஸுடைய வாரிசு நான் தான், என்னுடைய குயினாக வந்து நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். "Prospero then appeared before them. Fear nothing, my child," said her. "I have overheard and approve of all you have said. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you, my dear daughter, all your vexation were but trials of your love, and you have nobly stood the test, then as my gift take my daughter." ப்ராஸ்பரோ வந்து உடனே அப்பியர் ஆகிறாரு. இப்போது எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அண்ட் தென் ஃபியராக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராஸ்பரோ வராரு. ப்ராஸ்பரோ வந்தவுடனே அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, பயப்படாதீங்க பயப்படாத மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஃபியர் நத்திங், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஓவர் ஹியர் நான் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே தான் இந்த நீங்கள் பண்ணுறதுனா ஃபெர்டினாட் நீ வந்து அமேன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவேன்னா அந்த பரிசோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல டெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நான் வந்து ஃபெர்டினாட்டை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வெக்ஸேஷன் நிறைய உன்னுடைய அதாவது அமேன்ஸ் சாரி அமேன்ஸ்னால் என்ன சொன்னால் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவேன் உன்னுடைய வெக்ஸேஷன்ஸ்க்கு பரிகாரமாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டாட்டரை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கிஃப்டாக நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் வென் ப்ராஸ்பரோ லெஃப்ட் தெம் ஹீ கால்ட் ஸ்பிரிட் Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the kings of Naples, Ariel said he had left them almost out of their sins with fear at the strange things he had caused them to see and hear. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஸ்ப்ரோ வந்து அங்கேருந்து போயிட்டு ஏரியல்கிட்ட கேட்குறாரு கேட்குறதுக்கு உடனே ஏரியல் என்ன பண்ணால் ரொம்ப பிரிஸ்காக ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருக்குது என்னென்னா ஆண்டனியோக்கும் அவங்களுடைய பிரதருக்கும் அங்கேருந்து பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன ஆச்சு அந்த நேபல் கிங்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத அந்த சீனை சொல்கிறதுக்காக ரொம்ப ஈகராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வென் ஃப்ரெஜ்ரூட் வித் வண்டரிங் அபவுட் அண்ட் ஃபெமிஸ்ட் ஃபார் வாட் ஆஃப் ஃபுட் ஹீ ஹேட்ஸ் suddenly set before them a delicious banquet and then just as they were going to eat he appeared visible before them in the shape of harpy the voracious monster with wings and the feast vanished away then to their utter amazement this seeming harpy spoke to them reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish the sea, saying that for this cause these terrorists were suffered to afflict them. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹார்பி ஏரியல் வந்து அவங்க எல்லோரும் அந்த ஷிப்பில் வந்த எல்லாருக்காகவும் ஃபுட் வந்து ரெடி பண்ணுறாங்க ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வந்து ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது அது என்ன பண்ணுறா ஹார்பி அப்படின்னா ஒரு தேவதை அதாவது கேர்ள் ஃபேஸில் இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் இல்லையா இந்த ரெக்கெல்லாம் வந்து இந்த கேர்ள்க்கு இருக்கா மாதிரி கேர்ள் ஃபேஸோட ஆனால் கால்கள்லாம் வந்து கேர்ள்ஸ் மாதிரி இருக்காது ஃபேஸ் மட்டும் இருக்கும் இல்லையா அரக்கி மாதிரி வந்து நிற்குது அதை பார்த்து அது வந்த உடனே ஃபுட்டெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அண்ட் தென் ஏரியல் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இவங்க வந்து எப்படி ஐலாண்டுக்கு வந்தாங்க இவங்களால தான் சஃபர் ஆனாங்க அப்படின்றத எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுனே கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் ஆண்டனியோ இருக்கார் இல்லையா அவருடைய ஃபால்ஸ் பிஹேவியர் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறாரு ப்ராஸ்பரோ நம்ம இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தென் பிரிங் தெம் ஹியர் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ ஏரியல் கிட்டே வந்து ப்ராஸ்பரோ சொல்கிறாரு அதை வந்து அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏரியல் சூன் ரிட்டர்ன் வித் த கிங் ஆண்டனியோ அண்ட் ஓல்டு கொன்சாலோ திஸ் கொன்சாலோ வாஸ் த சேம் ஹூ ஹேட் ஸோ கைண்ட்லி ப்ரொவைடட் ப்ராஸ்பரோ ஃபார்ம்லி வித் புக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் வென் ஹிஸ் விக்கட் பிரதர் லெஃப்ட் ஹிம் ஆஸ் ஹீ தாட் டு ஃப்ரீஷ் இந்த அண்ட் ஓப்பன் போட் இந்த சீ ஸோ இப்போ ஏரியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோடனே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது கொன்சாலோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு குட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ அவரையும் வந்து ரொம்ப கைண்டாக வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்களுடைய பிரதர் இருக்காங்களே பிரதர் விக்கெட் பிரதர் அதாவது துரோகம் பண்ணதால் விக்கெட் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐலாண்டில் இவங்கெல்லாம் டைட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இல்லையா அவங்க கூட போட்டில் இருந்து அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிரிஃப் அண்ட் டெரர் ஆட் ஸோ ஸ்ரிஃபைட் தே சீன்ஸ் தட் தே டிட் நாட் நோ ப்ராஸ்பரோ ஹி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஹிம் செல்ஃப் டு த குட் ஓல்டு கொன்சாலோ காலிங் ஹிம் த ப்ரிசர்வ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் தென் இஸ் பிரதர் அண்ட் த கிங் நியூ தட் ஹீ வாஸ் அண்ட் இன்ஜூர்ட் ப்ராஸ்பரோ ஸோ ரொம்ப வருத்தமாக அண்ட் தென் ரொம்ப பயத்தோடு வராங்க எப்படின்னா ஒரு மயக்கமாக இருக்கிற மாதிரி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸ்டஃபீல்ட் அப்படின்னா வந்து மயக்கமாக வராங்க ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் ரொம்ப பயத்தோடு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யாருக்குமே வந்து தெரியல யாருன்னா கொன்சாலோவும் வராரு அண்ட் தென் ப்ராஸ்பரோவும் வராரு ப்ராஸ்பரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு
இவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ராஸ்ப்ரோ ஃபஸ்ட்டு கொன்சாலியோக்கு அப்பியர் ஆகிறாரு. அப்பியர் ஆகினோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரிசர்வர் ஆஃப் இஸ் லைஃப், என்னுடைய வாழ்க்கையை ப்ரிசர்வ் பண்ண பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் அவங்களுடைய பிரதரும் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு, நம்ம கஷ்டப்படுத்தின ஒரு பர்சன் யாருன்னா இங்கே நிற்கிறது வந்து ப்ராஸ்ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. ஆண்டனியோ வித் பியர்ஸ் அண்ட் செட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ அண்ட் ட்ரூ ரிபெண்டன்ஸ் implored his brother's forgiveness and Prospero forgave them, and upon their engagement to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in the store for you too, and opened a door, showed him his son Ferdinand playing chess with Miranda. ஸோ ஆண்டனியோ வந்து ரொம்ப 8 இயர்ஸோடு அவர் பண்ண எல்லா சாரோஸையும் திங்க் பண்ணி அவர் ரொம்ப சோகத்தோடு அழுகிறாரு. அழுதவுடனே இவர் வந்து அவருடைய பிரதர் பண்ண எல்லா தப்பையுமே வந்து ஃபோகிவ் பண்ணிடுறாரு, மறந்துடுறாரு, மறக்கவும் மறந்துடுறாரு, மன்னிச்சிடுறாரு. ஸோ தட் நான் வந்து இன்னொரு கிஃப்ட் உனக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூமில் யார் இருக்காங்க அப்படின்னா பெட்டினார். அவங்க வந்து என்ன நினச்சாங்க, அவர் வந்து இல்லை இறந்துட்டாருன்னு நினச்சாங்க இல்லையா, பட் அவரை வந்து கிஃப்டாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ரூமில் பார்த்தோன்னா நம்ம மிராண்டாவும் ஃபெட்டினாரும் ரெண்டு பேரும் வந்து செஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் குட் எக்ஸிட் த ஜாய் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் அட் தீஸ் அன்எக்ஸ்பெக்டிங் மீட்டிங் ஃபார் தே ஈச் தாட் தட் other drawing in the storm, the king of Naples was almost as much announced at the beauty and excellent grace of the young Miranda as his son had been. Who is this maid, said he, she is a daughter to his Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much but never saw him till now. Of him I have received a new life. He had made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா கிங் நேப்பல்ஸ் நேப்பல் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இந்த பியூட்டி மிராண்டா வந்து நின்றுட்டுருக்கிறத பார்த்து இவங்க யார், இந்த மெய்டு யார், மெய்டு அப்படின்ற சென்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேர்ள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபெட்டினார் வந்து இவர் வந்து பிராஸ்பரோடைய டாட்டர், ஒரு காலத்தில் டியூக் ஆஃப் மெலின் இருக்காங்க இல்லையா மிலைனில் இருந்த டியூக்கு, அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து என்னுடைய செகண்ட் ஃபாதர், இவர் தான் வந்து என்னுடைய லைஃபை சேவ் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நோ மோர் ஆஃப் தட், சேட் ப்ராஸ்பரோ, லெட் அஸ் நாட் ரிமெம்பர் அவர் ட்ரபிள் பாஸ்ட் சென்ஸ் தே சோ ஹாப்பிலி ஹாவ் எண்டட், அண்ட் தென் ப்ராஸ்பரோ எம்பர்ஸ்ட் இஸ் பிரதர் அண்ட் அகைன் அஷூர்டு ஹிம் ஆஃப் இஸ் ஃபோர்கியூனஸ். ஸோ அதை பற்றி நிறைய பேசாதீங்க, அது வந்து பாஸ்டில் நடந்த விஷயம், ஸோ அதை நான் வந்து மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப அதை பற்றி பேசி அவர் ட்ரபிள்ஸ் பாஸ்ட் அது எல்லாமே முடிஞ்சிச்சு, அதை பற்றி நம்ம வந்து பேசி திரும்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அவருடைய பிரதர் ரொம்ப எம்பாரஸ்ட் அப்படின்னா வந்து ஹக் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மன்னிக்கிறாங்க, ஃபோர்கிவ்னஸ் அப்படின்னா மன்னிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Prospero now told them that their ship was safe in the harbor and the sailors all on the boat here, and that he and his daughter would accompany them home the next morning. So Prospero enna pandrarna and the harbor la nammude ship ellame irukku, namma next morning enna panna porom appadina ellarume onna nammude naatuke po porom appdin solranga. At last namma area la enna pandranga nu paakalam. Before Prospero left the island, he dismissed Ariel for his serve to the great joy that lovely little spirit. ரொம்ப நாளாக ஏரியல் கேட்டிருந்தாங்க என்ன எப்போ வந்து ஃப்ரீயாக விட போகிறீங்க, எப்போ வந்து நான் என்னை வந்து ஃப்ரீயாக விட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்ப்ரோ கிட்ட கேட்டிருந்தாங்க. அட் லாஸ்ட் ப்ராஸ்ப்ரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏரியலையும் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க, அவங்களும் ஹாப்பியாக முடிஞ்சிடறாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் பார்த்தோன்னா ஃபோர்கிவ்னஸ், மன்னிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஒரு தீமோடு இருக்கும் இல்லையா, இதில் வந்து மன்னிப்பு அண்ட் தென் நம்ம பண்ண தப்புக்காக நம்ம வருந்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரீஜாயினிங் சொல்லியிருக்காங்க, ஹாப்பினஸ் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.